हाय हेलो वेलकम बैक टू माय चैनल सिंपली कुक विद एसजे इनकी एग कुर्मा செய்வது எப்படினு பார்க்கலாம் அதுக்கு கடாயை ஹை फ्लेம்ல வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடான பிறகு ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை 2 லவங்கம் 8 ஏலக்காய் 3 சோம்பு 1/2 டீஸ்பூன் இத ஆயில்ல சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் ஆனியன் 1 மீடியம் சைஸ் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 4 मिनिट्स நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் 2 பாதியா உடைச்சு சேர்த்திருக்கேன் இத mix பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு 3 to 4 मिनिट्स நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஜிஞ்சர் garlic paste 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இதனோட ரா ஸ்மெல் போகட்டும் இது ஒரு நிமிஷம் இருந்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல தனியா தூள் 3 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி 1/2 கப் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இத கலக்கி விட்டுக்கலாம் தூள் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் 2 मिनिट्स இது கொதிக்கட்டும் நாட்டுக்கோழி முட்டை 2 உடைச்சு உள்ள இருக்கிற வெள்ளை கரு மஞ்சள் கரு ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் தென்பட கூடாது அந்த அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க சூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எக் குருமா ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுல்ல மாத்தி வெச்சுக்கலாம் இப்போ சூடான சுவையான எக் குருமா ரெடி இத தோசை இட்லி ரைஸ் ஓட சாப்பிடும்போது எம்மியா இருக்கும் இதை நீங்க சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சிம்பிளி குக் வித் எஸ்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்